ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஹெல்பர்ன்ட்டு ஒரு மால்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மால்வேர் வந்து ஃபஸ்ட்டே ஃபார்ம் பண்ணிட்டாங்க, பட் அது வந்து ஒரு பெரிய லெவலில் டெடிகேட் ஆகலை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு ரீக்ரியேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இது வந்து இந்த மால்வேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 131 ஃபோனை வந்து அட்டாக் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மால்வேர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் தொடர்ந்து போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இந்த மால்வேர் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னு சொல்லிடுறேன் நான். இந்த மால்வேர் வந்து உங்கள் ஃபோனில் வந்து ஒரு அப்ளிகேஷன் மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து இது வந்து ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க நார்மலாக. இது வந்து நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு அப்ளிகேஷன் மேனேஜர் உள்ள போயிட்டு நீங்கள் வந்து எல்லா ஆப்ஸையும் ஃபைண்ட் பண்ணும்போது கீழே வந்து எக்ஸன்ட்டு ஏபிசிடி ஃபாண்டில் சைடில் இருக்கும், அங்கே வந்து எக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ் எக்ஸ் ஹெல்பர்ன்ட்டு எக்ஸ் போட்டு ஐஃபோன் போட்டு ஹெல்ப்பர்ன்னு இருக்கும். ஸோ அதான் அந்த மால்வேர் உங்கள் ஃபோனில் இருக்குதான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நீங்கள் அதை டெலிட் பண்ணாலும் கண்டிப்பாக போகாது அது உங்களை விட்டு. உங்கள் ஃபோனை நீங்கள் ரீசெட் பண்ணிடுங்க, கண்டிப்பாக இப்போ வந்து அது போகாது. ஸோ அந்த மால்வேர் ரெண்டு இனிமேட்டு யாருக்கும் வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு சில டிப்ஸ் வந்து கடைசியாக நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். ஸோ இப்போ அந்த மால்வேர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுன்னா, உங்கள் ஃபோன்லேருந்து எந்த ஒரு தகவலுமே எடுக்காது. ஸோ அப்புறம் என்னன்னா, அந்த மால்வேர் வந்து நம்ம ஃபோனுக்கு வந்து வந்தால் கூட வரட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் ஃபோன் வந்து பயங்கரமாக ஹேங் ஆகிக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் வந்து நிறைய ஆட் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆகிறதுனால உங்களுக்கு என்ன ப்ரோஜனம், அவங்களுக்கு என்ன ப்ரோஜனம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நிறையா மணி வந்து ஏர்ன் பண்ணுவாங்க உங்கள் ஃபோன் வந்து நிறைய ஆட் டிஸ்பிளே ஆகிறதுனால. இப்போ யூடியூப் லிஸ்டில் கூட வீடியோ எடுத்துங்களா, நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அது முன்னாடி வந்து ஆட் வரும். ஸோ ஆட் வந்ததுன்னா அந்த யூடியூப்லேருந்து வீடியோ போட்டவங்களுக்கு வந்து காசு வரும். ஸோ அந்த மாதிரி தான் இதுலேயும் கான்செப்ட். அந்த மால்வேர் வந்து உங்கள் ஃபோனில் வந்துச்சுன்னா உங்கள் ஃபோன் வந்து ஆட் டிஸ்பிளே ஆகும், டிஸ்பிளே ஆகிற ஆடு அந்த ஓனருக்கு போயிட்டு காசாக அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நிறைய மால்வேர்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த மால்வேரில் வைரஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த மாதிரி தான் வரும். பட் இந்த மால்வேர் வந்து ஒரு இயர்னிங் பர்பஸ்க்காக வந்திருக்கு. ஸோ இந்த மால்வேர் வந்து உங்கள் ஃபோனில் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை ஃபேஸ்புக் குரூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ நீங்கள் வந்து ஒரு வீடியோஸோ ஏதோ நீங்கள் உங்கள் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த லிங்க் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பேடிஎம்மில் 1000 ரூபீஸ் கேஷ் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். எதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணணும், அப்படி ஷேர் பண்ணுற அந்த லிங்க்கை, இது வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் இல்லை, நீங்கள் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேயும் கூட தான். ஒரு வெப்சைட் சர்ச் பண்ணுறீங்கன்னா அந்த வெப்சைட் ரிலேட்டடாக நிறைய வெப்சைட் வரும். ஸோ அந்த வெப்சைட்டில் ஒரு அஃபீஷியல் வெப்சைட்டாக நம்ம எது வந்து கண்டுபிடிக்க போகிறோம் தான் இருக்குது. நீங்கள் வந்து தேவையில்லாத ஒரு வெப்சைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்லேருந்து ஒரு மால்வேர் வந்து உங்கள் ஃபோன் வந்து அட்டாக் பண்ணும். உங்கள் ஃபோன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்ற ஒரு கான்செப்டில் தான் இருக்குது இந்த வீடியோவே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மால்வேர்ன்றது எதுலேருந்து வேணாலும் வரும். நீங்கள் வந்து ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க, நான் வந்து வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து அதை கிளிக் பண்ணும்போது மேலே வந்து லிங்க்கும் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது அது வந்து ஒரிஜினல் வீடியோவா இல்லை மால்வேர் அனுப்பின ஒரு வீடியோ அந்த கிரியேட்ஸ்னா அது வந்து உங்களுக்கு தெரியாது. அது வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யூடியூப்லேயே போயிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அஃபிஷியலாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மேலே நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து எல்லா சேனலுக்கும் இந்த மாதிரியே தான் பண்ணணும், இதுதான் ரூல்ஸு. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி தேடுறீங்கன்னா அது ஒரு அஃபிஷியலாக போய் பாருங்கள். ஸோ எந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்க்காதீங்க. ஸோ கூடிய சீக்கிரமாக இந்த எக்ஸ்ஹெல்பர் மால்வேரை எப்படி கம்ப்ளீட்டடாக ரிமூவ் பண்ணுறதுன்ட்டு ஒரு வீடியோ போடுறோம். ஸோ யாருக்குன்னா அட்டாக் ஆகிடுச்சுன்னா உடனே சொல்லுங்கள், நம்ம வந்து சொல்யூஷன் சொல்கிறோம் உங்கள் மொபைல் வந்து எப்படி சேஃபாக வச்சுக்கணுன்ட்டு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றின கருத்தை கே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா நான் தொடர்ந்து போகிற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும்.